கொண்டு போய் ராமசாமி கிட்ட கொடுத்துட்டு உடனே உரம் மூட்டை அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரம் வந்து பணம் பத்திரம் மடிச்சு வை. என்ன நிக்கிற சைக்கிள் கொடுங்க போற. இது 10 தலைமுறையா உள்ளதுரா, அத ஒரே குத்துல குத்தி எம்பதுல ஒரு குத்து குத்திக்கிறா. வாடா சைக்கிள் கொடுத்தாதான் நான் போவேன். வல்லவனுக்கு புண்ணும் ஆயுதங்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சு என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா. அதையும் உடச்சு போடலாம்னு பாக்குறியா? பத்திரமா போயிட்டாத்தா. சைக்கிள் எல்லாம் போக மாட்டீங்களா? முத்தவங்க வெளியில சைக்கிள் வச்சிருக்கேன், பயம் பத்திரமா போயிட்டு வாங்க. போங்க சாமி சாமி, அது கூட்ட இல்லைங்க. வந்து தாத்தா, நம்ம பொண்ணு சாவினுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணுமே, கொடுத்துட்டானா? நேற்று ராத்திரியே போய் கேட்டங்க, சாயங்காலமே செக் நம்ம முத்து பையத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. முத்து கிட்ட கொடுத்தானா? ஆமாங்க. எங்க பைய? அந்த பைய ஐயா கூப்பிடுற. நேத்து பொன்னுசாமி உங்ககிட்ட ஒரு செக் கொடுத்தாராம், எங்கடா அது? செக் எல்லாம் கொடுக்கலையா, ஒரு பேப்பர் கொடுத்தாரு. யோ அதுதான்டா, எங்க அது? என்னடா
மலப்பிரசவம். அது அது அவன் பார்த்த சினிமா அவன் சொல்றான். பொண்ணுச்சாந்து கொடுத்த செக் எங்க? செக்கெல்லாம் கொடுக்கல தாத்தா, பேப்பர் தான் கொடுத்தாரு. அதுதான் எங்க? வெறும் பேப்பருக்கும் செக்குக்கும் வித்தியாசம் தெரியல எருமை. சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிய கமலா கிட்ட எழுத படிக்க கத்துக்கிறான். உள்ள கூப்பிடுறா போடா, உள்ள கூப்பிடுறா போடா. இதை கொண்டு போய் பையன் கிட்ட கொடுத்துட்டு வா, உனக்கு காசு தரேன். ஒண்ணு சொல்றாது போ. என்னடாது? காஃபி. காஃபி முட்டாள். ஏன் ட்ரே இல்லையா? கொஞ்சம் போ, குளிக்கணும், தண்ணி போட சொல்லு. அம்மா அம்மா, ஐயா குளிக்கணுங்கிறாரு, தண்ணி எடுத்து வைக்க சொன்னாரு. அப்படியா? கமலா குளிச்சுட்டு இருந்தா? சரி சரி, நீ போ. கமலா கமலா. வாங்க மாமா. வணக்கம். வாங்க பெரியப்பா. சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியம் தான். உட்காருங்க மாமா. என்ன திடீர்னு கடிதாசு கூட போட வந்துட்டீங்க? ஏதாவோ திடீர்னு கமலாவை பார்க்கற போல தோணுச்சு, பரத்து வந்துட்டேன். கமலா எங்க? கமலா சந்தோஷமா இருக்கிறியா அம்மா? சாரிப்பா, சம்பிரதாயத்து கூட இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்க கூடாது. நம்ம பண்ணையில வேலை செஞ்சிட்டு இருந்தால கருப்பையா, அவனுடைய மகன் நம்ம பண்ணையில தான் இவன் இருக்கான். அப்பனும் இல்ல அம்மாவும் இல்ல, எரும மாதிரி வளர்ந்துருச்சு, கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. வேற என்ன சொல்லுடா? முத்து நல்ல சரிப்பா, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, மத்தவங்க அப்புறமா பேசலாம். சரிப்பா. பூபதி, கமலா பத்தி என்ன முடிவு பண்ண? அவ வாழ்க்கையை ஆண்டவரே முடிச்சிட்ட பிறகு நாம முடிவு பண்ண வேண்டிய என்ன இருக்குமாமா? இது வெறும் கௌரவ பிரச்சனையா நினைக்காம ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனையா நினைக்கணும். வெறும் மனசாரமற்ற ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது, உடலுக்கு ஒத்துழைக்கணும். நான் உன்னுடைய மாமனார் மறந்துட்டு உடல் கூறு தெரிஞ்ச ஒரு டாக்டர் முறையில நான் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு. மாமா நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. அவ படத்தில் இருக்கிற தாத்தா, அவருடைய கம்பீரத்துக்கு காரணம் தான் ஒரு பணியாருங்கிறது மாத்திரம் இல்ல, ஒழுக்கத்துல நடத்தையில நாணயத்துல தன் குடும்பத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குங்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையும் கம்பீரமும் என்னுடைய காலத்திலேயே மறையணும். நீங்க சொல்லிட்டு மெட்ராஸுக்கு போயிடுவீங்க, இங்க நடக்கிற நல்லது கெட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் நான் இல்லையா மாமா? என்னை மன்னிச்சிருங்க மாமா. பூபதி, என்னுடைய ஒரே மகன் இறந்த வருத்தத்தை விட கமலாவுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு என்ற வருத்தத்தை தான் நான் தாங்க முடியல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் நம்புறேன். ஆல் ரைட், நான் இன்னைக்கு ஊர் புறப்படப்பா. இடுப்ப வளைக்க கூடாது. போய்
வர வர இந்த முத்து பயலுக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. வரட்டும், தோலை நல்லா உரிக்க சொல்றேன். வேண்டாம் அண்ணி, நான் தான் கேட்டே சொல்றேன்னு. பாவ முத்து, என்ன பாவ முத்து, அவனுக்கு எங்க போச்சு அறிவு? என்னங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னங்க அது? அது வந்து பார்வதி, நாளைக்கு நம்ம ஊர் பெரியவங்கள நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நான் வீட்டுல இல்லாட்டு போனாலும் அவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பேன். 1000 ரூபாயா? எதுக்குங்க? வந்து பார்வதி, நமக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக அரசு மரத்துல மரத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராமாயண நாடகமும் இருக்கு. நம்ம கணக்கு போல தான் ராவண எப்படி? இதெல்லாம் இப்ப அவசியம் தானா? ஏன் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இப்படி இருக்கிறப்போ அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத விட்டுட்டு வேப்பு மரத்துக்கும் அரசு மரத்துக்கும் இப்ப கல்யாணம் அவசியம் தானா? உனக்கு எதுவுமே அவசியமா தோணாது. பெரியவங்க சொன்னாங்கன்னா அது அர்த்தம் இருக்கா? வந்தாங்க 1000 ரூபாய் கொடுத்தனு. ஆமா, மேற்கொண்டு உங்க தங்கச்சி விஷயமா என்ன செய்ய போறீங்க? முடிவு என்ன பண்றது? அது தலைவிதி, அவ்வளவுதான். என்ன பூபதி, உலகம் எவ்வளவோ அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கு, நீங்க என்னமோ தயங்குறீங்கள? ஏதோ ஒரு நல்ல பையனை பார்த்து மண்ணாங்கட்டியில உங்களோட வச்சிருங்க. தப்பா பேசிட்டேன், நல்லா படிச்சவங்க. ஆமா, படிச்சு கிழிச்சிட்டீங்க. நாலு எழுத்து படிக்கிறது அமெரிக்கால பண்றதுங்கிறது. அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறதுங்கிற அறிவு கூட இல்ல. எனக்கு யாரு மேலேயும் கோபம் இல்ல. வேலையை பார்த்து வர வர மரியாதையே எல்லாம் போச்சு. யாரு யாருகிட்ட எப்படி பேசணுங்கிற தலைமை எல்லாம் போச்சு. படிச்சு தாங்கலாம், படிச்சு. என்ன பார்வதி, ஆழ்ந்த சிந்தனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை. அத நான் தெரிஞ்சுக்கலாமா பார்வதி? கண்டிப்பா நீங்க தாங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரார்த்தனையே உங்ககிட்டதான். அஸ்திவாரமே பலமா இருக்கு. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் பொருத்தம் இந்த பிரார்த்தனை. நீ என்ன சொல்ற?
ரத்த வெளியில உள்ள குட்டிச்சவராட்டி இருக்கிற கமலாவுடைய வாழ்க்கை மாளிகை அளவுக்கு மாத்த முடியல. நானும் ஒரு மண் குடைச்சி அமைச்சு கொடுக்கிற அளவுக்காவது உங்க மனசுல இறக்கம் பிறக்கணுங்கிறதாங்க என்னுடைய பிரார்த்தனை. பார்வதி, எவ்வளவுதான் நியாயமானதானாலும் எல்லா பிரார்த்தனைகளும் பலிச்சுறதில்ல. என்ன, நியாயம் வேற, பதி வேற. எனக்கு மட்டும் என் தங்கச்சி மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? பாசம் வாழ்க்கையில இருந்து பிரயோஜனம் இல்லத்தான், அது அவ வாழ்க்கைக்கு பயன்படணும். இந்த சின்ன வயசுலேயே வெந்த சோறு வெள்ளைச்சேனையும் தவிர என் எந்த சுகத்தையுமே காணாம இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராளே, அவ மனசு நிம்மதியாவா இருக்கும்? ஏண்டா பூ புட்டமா போற வர பெண்களை பார்க்கும்போது அவ மனசு என்ன பாடுபடும். காலம் மாறிக்கிட்டே வருதுங்க, பிறகுக்கு மணமகன் தேவையில்லை, விளம்பரம் போடுற காலம் இது. அதனால நம்ம கமலாவுக்கும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோங்க. அருதி, ரொம்ப சாதாரணமா சொல்லிவிட்டேன், பெரிய உங்களுக்கு யார் பதில் சொல்றாங்க? இப்ப நம்ம குடும்பத்துக்கே பெரியவர் கமலாவுடைய மாமனார் தான். கமலாவுடைய விஷயத்துல உங்களை விட அவருக்கு தாங்க உரிமை அதிகம். எங்க அவர் தன் மகன் தகரப்ப என்ன சொன்னாரு, என் ஒரே மகன் போன வருத்தத்தை விட இந்த வயசுல கமலாவை இந்த கோலத்துல பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லிதான் இங்க வருத்தப்பட்டாரு. இங்க பாருங்க, எப்படியாவது கமலாவுக்கு மறுமணத்தை செஞ்சு வச்சிருங்கன்னு கொண்டிட்ட தரங்க சொன்னாரு. அவர் சொன்னதுக்காக பரம்பரை பரம்பரையா இருந்து வந்து பழக்க வழக்கத்தெல்லாம் குழிந்து கொண்டு பாடிய தலை குனிஞ்சு நிக்கிறது. ஏதாவது தவறு நடந்து அப்ப தலை குனிஞ்சு நிக்கிறவர் இது எவ்வளவோ மேல் இல்லையா? தவறா? நம்ம குடும்பத்து பெண்ணா, குலத்தலைவே ஆகுமாம் குணம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ, நீங்க பேசுறது குலப்பெருமைங்க, நான் சொல்றது உடல் கூறு. பார்வதி, நீ அதிகம் பேசிட்ட, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் கமலா உடனே மட்டும் இல்ல கௌரவமான குடும்பத்தின் தலைவன், பெருமை உள்ள பாரம்பரியத்தின் பிரதிநிதி. அந்த பெருமத்தின் காப்பாற்றதான் என்னுடைய முதல் கடமை. இனி ஒரு தடவை இது விஷயமா ஏதாவது பேசுன நான் ரொம்ப பொல்லாதன் ஆயிடுவேன். சரி சரி, பேசுன வழக்கணத்துக்கு பாரு. அலங்கோணம்
அடி தங்கைய தங்கைய உந்த மஞ்சத்தை பக்கத்து இடமன்றா அப்படியா மூக்க எடுத்து விட்டு ஓடி அருகாமணையில் வச்சு கமலா என்ன நீ இந்த இந்த பாலை குடிச்சிட்டு போய் படுத்துக்க துளிர் விடும்போது உறவினை தேடும்
வரும் எண்ணங்கள் கொஞ்சம் மொழி பேசி வாழ்வினில் தேனாக நீ வர வேண்டும் மாத்திடும் காசிக்கிற நீ தொட வேண்டும் பாவத்தை நானே சொல்லவோ. நீங்கள் கேட்ட பாடல் உணர்ச்சிகள் என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இயற்றியவர் பட்டுக்கோட்டை தண்டபாணி. பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாம். கருத்தடைக்கு சிறந்த எளிய சாதனம் நிரோத். உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான ஆண்கள் நிரோத். தவறா நம்ம குடும்பத்து பெண்ணா புறத்தலைவை ஆகுமாம் குணம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லிக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்துல ஒரு படிச்சேன், அதை நினைச்சிருக்கேன். அப்படி என்ன படிச்சுட்டேன்? கோழைகளுக்கு கொடுக்கப்படுற சுயநூலாத லஞ்சம் தான் அந்த நல்லவங்கிற பட்டம். கமலா, அப்படின்னு யாரோ புத்தகத்துல எழுதியிருக்காங்க. நயினார் கோயில் இருக்கிற நம்ம தென்னந்தோப்பு கவனிச்சு கால இல்லாம யார் யாரோ சாப்பிட்டு நம்ம முத்து அங்க போய் இருக்க சொன்ன என்னங்க? நீ ஒண்ணு, அவன் அங்க போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? வேற யாரையாவது அனுப்பலாம். இல்லைங்க, வந்து என்னது வந்து வராது? உனக்கு திடீர் திடீர்னு யோசனை வரும். தென்னந்தோப்பு பாக்குறதுக்கு ஆள் அனுப்பணும், அவ்வளவுதானே? நான் வேற ஆள் அனுப்புறேன். நம்ம விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே இங்க இருக்க ஆபத்து. வா, இங்கே ஓடி போயிடலாம். ஐயோ, ஓடி போடலாம், வேறு வழியே இல்ல. ஐயோ, ஆத்தாடி வெளியே போனா என்னமா குடியிருக்கிறது? எங்கேயாவது குடிச்சு எல்லாரும் இருந்துக்கலாம். முத்து, வா போலாம். ஆத்தாடி, எனக்கு பயந்து வருதுங்க, நான் வரல. முத்து, என்னை கைவிட்டுறாது. முத்து, நான் என்னமா செய்ய முடியும்? நான் வேலைக்காரங்க, நான் உங்களை கூட்டிட்டு எங்கேயா ஓடி பண்ணணும், அப்புறம் பெரிய என்ன வெட்டி போட்டுருவாரு. எனக்கு பயந்து வருதுங்க, நான் வரல. முத்து, நீ காதலிக்கலையா? ஞானப்பழத்தை துழிவு. என்னப்பா தலைவரிக்க முடியாது, என்ன விஷயம்? அதெல்லாம் அப்ப சொல்றேன். அப்பு கலசம் வீட்டுல தானே இருக்காங்க? இருக்காத. என்னப்பா விஷயம்? நம்ம அப்பு பிள்ளைக்கு பிள்ளைய வளர்த்தாரு, அந்த அனாதப்பே. அவன் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கான் உங்களுக்கு தெரியுமா? யாரு நம்ம முத்து பேரா? நம்ம முத்துன்னு சொல்றாங்க. நன்றி கேட்ட கருது. என்னப்பா செஞ்சான் அண்ணே? சொல்றதுக்கே நடுங்குதுங்க. நம்ம கமலமாவுக்கு அந்த பயலுக்கு தொடர்பு ஏற்பட்டு போச்சு. ஊரை விட்டு ஓடுறதுக்கே திட்டம் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும். முத்தாரி, அவன் ஒரு அறியாத பயப்பா. இந்த விஷயத்த போய் ஐயாரு சொன்னீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். இப்பவே நாம இதை சொல்லல அப்படின்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுமே ஆபத்தாயிடும். இந்த பொண்ணுக்கு எவ்வளவோ சொன்னேன் கேட்கறீங்க. இந்த பேரை எப்படி காப்பாற்ற? எங்க இருக்கா தெரியுது? நான் எங்க போய் சொல்றது? நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சு குடும்ப மாடி நடத்துற குடும்பம். என்னையே அடிக்கிறேன்? கேக்குறேன்,
கருதே இல்லை. என்ன வேலை கொடுத்தாலும் ஏய், எங்களுக்கு வேலை இல்லாமத்தோட கார் எடுத்துட்டு காத்து வாங்க இங்கே வந்துருக்கோம். போடா ஐயா, போடா சொன்ன கேள்றா, போடா. உங்களுக்காக தானடா பிச்சைக்கார விடுதியை கட்டி வச்சிருக்காங்க, அங்கே போய் துளைக்க வேண்டியதானே. வரவே இப்ப என்ன வேணும்? இங்க ஏதாவது வேலை கிடைக்குங்களா? இங்க என்ன கடற்கரையா? இல்ல, இங்க இந்த ஊர்ல ஏதாவது வேலை கிடைக்குங்களா? உனக்கு எந்த ஊரு? எனக்கு தெக்க பரமக்குடி. படிச்சிருக்கியா? ஓ, இங்கிலீஷ்ல தெரியுங்க. அப்படியா? ஏ பி சி டி. போதும் போதும். என் வீட்டுல வேலைக்கு ஒரு பையன் தேவை. நீ ஒழுங்கா இருப்பியா? சரி சரி, வண்டியில சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. வாப்பா வா.
வந்துமா உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த ரெக்கார்ட் பிளேயரை போடு. அப்படி என்ன ரெக்கார்ட் பிளேயர்? அதடி தெரியாதுல்ல. ரெக்கார்ட் பிளேயர் நீ வா. அங்க போய் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வா. புரியல லிப்ஸ்டிக்? ஐயோ இந்த மாதிரி ஒண்ணு வேணும்னு கேளு. அப்பா பூபதி, அன்னைக்கு நான் சொன்னதுக்கு என் குடும்பம் பெரிய குடும்பம், என் வீட்டில் தவறே நடக்காதுன்னு தாண்டி குதிச்சியே, இப்ப என்ன சொல்ற? உன்னுடைய பரம்பரை கௌரவம் திமுரு எல்லாம் கேவலம் ஒரு வேலைக்கார பைய உடச்சி எறிஞ்சிட்டான் பாத்தியா? நாளைக்கு நம்ம வயல்ல அறுவடை. அதுக்கு வரமாட்டேன். அந்த பயலை கண்டுபிடிச்சு அவன் தலைய வாங்காம நான் ஊருக்குள்ள காணி வைக்க மாட்டேன். என்னடா அந்த முத்து பையன் மெட்ராஸ் போயிட்டான். உனக்கு யார் சொன்னான்? நம்ம டிடிஆர் சொன்னார். முத்து கூப்பிட்டீங்களா? ஆமா. 205 காஃபி கேட்டாங்களாமே, ஏன்டா கொடுக்கல? இதை கொடுத்துருங்க. தொப்பிய தலையில வைடா. சரி போ. இன்னைக்கு மெயில நான் மெட்ராஸ் புறப்படுறேன். ஐயா வந்தா அவன் தலையோட வருவேன், இல்லை நான் வரவே மாட்டேன். நீங்க வீட்ட பாத்துங்க. Sir? Where are you going? Coming. Darling, where are you going? Darling, what do you want? What do you want, darling? I want this bar. What?
போடா. உள்ள வர சொல்லிட்டு அப்புறம் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறான். இவெல்லாம் பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். பாத்து வரக்கூடாது. அது அந்த ஆளுதாங்க என் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. நான் சும்மா அதை எடு. ரொம்ப தேங்க் யூ ராக்கி பண்ணிக்கிறிய. சரி வா, ஒரு விஷயம் சொல்றேன். வாயா பாருங்க, ரொம்ப நாள் அழகு செயின் வேணும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு வேண்டி வாங்கி வச்சிருக்கேன். இந்த செயின் உங்க கழுத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாலு வந்துட்டான் போல இருக்கு. மார்னிங் பாப்போம். ஒரு வாழ்க்கை வேணும்னு தவிச்சா என் குடும்ப கௌரவத்துக்காகவும் பரம்பரை பெருமைக்காகவும் அவ ஆசைகளை சுட்டு பொசுக்க துப்பாக்கியோட கணவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் நண்பனோட மனைவி 10 நாள் பிரிவில் பயங்கரமான தவற செய்கிறா. கடவுளே, ஒருவேளை என் முடிவு தவறா? உலகத்தில் 1000 நடக்கலாம், ஆனா என் வீட்டில் அது நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. என்ன காட்டு?
Thank you.
பார்த்தா எனக்கு நீங்க வேணும். இந்த ஸ்போர்ட்ஸ்க்குலாம் குட் பை பண்ணிட்டு பேசாம ஒழுங்கா குடும்பத்தை நடத்துப்பேன். நீ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் பேர் வாங்கறத விட ஒரு நல்ல குடும்ப தலைவன் பேர் வாங்கறதா எனக்கு பெருமை பாரு. உடனே குழந்தைய பெற்றுக்கிறான். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது நான் ஹோட்டல்ல தங்கிக்கலாம் பாரு. முக்கியமான வேலையை வந்திருக்கேன். என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வரட்டுமே, எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். அது டிஸ்டர்பா இருக்கும். பாலுக்கு எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆமா, நான் சொல்றது கேளுடா பாலு. நான் எங்க போயிட போறேன்? ஹோட்டலுக்கு தானே போக போறேன். உனக்கு டெய்லி 10 டைம்ஸ் போன் பண்றேன். நீ புடிவாரம் புடிச்சா விட்ட மாட்டியே. பாஸ், நீ போன் பண்ணா நான் பேச மாட்டேன். நீ பேசாத. டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனோம். ஓகே இருக்கட்டும். ஓகே சொல்டா. ஓகே அப்படி ஓகே. அம்மா, அந்த ஃப்ளோர்ல நாலு ரூம் பிஸ்ஸா. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? அந்த பக்கமா போய் தேடி பார்ப்போம். இந்த ரூம்ல தங்கி இருக்கிறது யாரு? வேலூர்ல இருந்து யோசப்னு ஒருத்தர் தங்கியிருக்காரு சார். Thank you.
புது இல்ல சார். சார் நீ அழைச்சிட்டு போ சார். வாங்க சார், ரூம் போலாம் சார். வாங்க ரூம் போலாம். தம்பி, அந்த அவன் எப்படி இருப்பான்? தவப்பா இருப்பான் சார். என்ன அப்படி பாக்குற? இல்ல,
இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களை பத்தி நல்லா தெரியும் இல்ல? தெரியும். இல்ல அப்படி இருக்கையில எப்படி மொட்டை மாடியில உட்காந்து கூச்சம் இல்லாம காத்து வாங்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது? என் உடம்பு விட்டு கூச்சம் போனதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதி ஏற்பட்டிருக்கு. ஒழுக்கத்தை வச்சு ஒருவேளை பசிய கூட என்னால போக்கிக்க முடியல. கொஞ்சம் துணிஞ்சேன், வீட்டை விட்டு வெளியில வந்தேன். முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு, பொறுத்துக்கிட்டேன். நாலு பேரை பார்த்து சிரிச்சேன். என் அழுகைக்கு இறக்கம் காட்டாத இந்த உலகம் என் அழகுக்கு பணம் கொடுத்துச்சு. என்னைக்கு நான் ஒரு பெரிய பணக்காரி? இவ்வளவு நல்லவர்களா இருக்கீங்க நீங்க, எப்படி இந்த மாதிரி இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீங்க? இந்த தொழில் தான் வேணும்னு நான் என்ன ஆண்டவங்க கிட்ட அப்ளிகேஷனா போட்டேன். என் நிலம் அப்படி. நான் மட்டும் இல்ல, சாகரத்துக்கு பயப்பட எந்த சராசரி பொம்பளையும் இந்த முடிவுக்கு தான் வந்திருப்பான். டிஃபன் வச்சிருந்தேன் சாப்பிட்டியா? கீழே டிஃபன் வச்சிருந்தேன் சாப்பிட்டியா? என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? என் டிஃபன் நல்லா இல்லையா, இல்ல என் கதை நல்லா இல்லையா? இல்ல, கஷ்டப்படாத, ரெண்டுல எதுவுமே நல்லா இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. உன் நிலம் எனக்கு புரியுது. அதுக்கு இல்ல, என்ன சொல்ல போற? சொல்லு. இல்ல நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு. இந்த 20 ரூபா போதுமா? சினிமாக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பிடு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்கு போனா போதும். ரொம்ப தூரம் தள்ளி போயிடாத முத்து. அப்புறம் பஸ் கிடைக்காது ரொம்ப. யார் இந்த பையன்? ஆல்ரைட், கேட்க கூடாதுனா கேட்கல. நானும் தம்பி தம்பி மாதிரி எங்கேயோ கிராமத்தில் இருந்துகிட்டு கற்பு ஒழுக்கம்னு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். நாகரிக உலகத்துல கற்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. 500 ரூபாய்க்கு ஒரு கற்பு, 300 ரூபாய்க்கு ஒரு கற்பு, 50, 100, 5, 10 கூட கற்பு கிடைக்குது. இப்படிப்பட்ட உலகத்துல என் தங்கச்சியோட நியாயமான ஆசை எப்படி தப்பா? ஹலோ, யாரு? பாலுவா? என்னடா இப்பவா? காலையில வரேன். ஓகே, இத புறப்பட்டு வரேன். புது
ஹலோ, நான் எம்டி பேசுறேன். மேனேஜர் இருக்கார, அவரை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொன்னேன் சொல்லுங்க. தேங்க்யூ. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு நான் இப்படி அவசரமா வர சொன்னேன்? ஒரு வார்த்தை கூட சொல்லியே அந்த உரிமை எனக்கு. ஒரு கம்பெனி மேனேஜருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் போடுமோ அதெல்லாம் அவர்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு.
நிர்வாகத்தில் அவர் மேல ஒரு தப்பு கூட சொல்ல முடியும். என் மனைவியினுடைய பலவீனம் அவருக்கு அதை பிழராமல் பலவீனமான பெண்களை புத்திசாலி ஆண்கள் பயன்படுத்திக்குவாங்க. அவருக்கு புத்திசாலி ஆயிரமும் கம்ப்ளீட் நடந்து ஓட்டுவது என்ன இருந்தாலும் அவரை ஒரு யோகியனா நினைச்சுதான் நீ அவனுக்கு வேலை கொடுத்த. உலகத்திலே மூணு விதமான யோகிகள் இருக்காங்க. தவறு செய்ய தெரியாத யோகியன், தவறு செய்ய முடியாத யோகியன், தவறு செய்ய பயந்த யோகியன். தவறு செய்ய தெரிஞ்சு, தவறு செய்ய புரிஞ்சு, தவறு செய்ய பயப்படாமல் இருந்து ஒருத்தன் தவறு செய்யறேன்னா அவன் மனுஷன் இல்ல மகாத்மா. ஒரு மகாத்மா என் கம்பெனிக்கு மேனேஜரா வச்சா ரெண்டே வருஷத்துல ஆசிரமமா இருக்கு. அதனால இன்னைக்கு மட்டும் இல்ல அவருக்கு எப்படி பிடிக்கும் அவர்தான் என் கம்பெனி மேனேஜர். ஓகே என்னால இப்படி சாதாரணமா பேச முடியும். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், எதையுமே போட்டிங்க தான் எடுத்துப்பேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, என்னைக்கு நாம பெண்கள் செய்யற தவற மன்னிக்க கத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் அவங்களை தண்டிக்கிற உரிமை நமக்கு. சார் அவனை பத்தியும் கேட்கிறேன் சார். ஒண்ணு இல்ல, எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன்
எங்க இருந்து வரனியா? என்ன முகத்துல காயம்? அம்மா, ஐயோ, நான் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போட்டுமா? அந்த ஷெல்ஃப்ல டெட்டால் பஞ்செல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. அந்த ஷெல்ஃப்ல கமி. அங்கவே. ஐயோ. எடுறா கைய, கைய எடுறா. அன்னைக்கு அவசரத்துல என் பேரை கேட்க மறந்துட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கு. உன் பேர் என்ன? முத்து. முத்து. அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினதுனாலதான் இன்னைக்கு செருப்படி வாங்காம இருக்கேன். ஒருவேளை அன்னைக்கு காப்பாத்திட்டோமே, நன்றி கடன் போட்டுட்டாலே. கடனை தீக்க கைய வச்சா கத்தவா போறான்னு தொட்டுட்டியா? ராஸ்கல். எந்த ஊர் உனக்கு? பரமக்குடி. அது எங்க இருக்கு? ராமநாதபுரத்துல. அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அக்கா தங்கச்சி? இல்ல. அதா அனாத. அனாதைங்க பாசத்துக்கு தான் இயங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு பாசம் முத்தி வெறியா மாறி இருக்கு. உன்னை எதுக்கா உள்ள கூப்பிட்டேன்னு நினைச்சேன். உன் அழகு ரசிக்கவா? அறிவு கட்டவனே, நான் வெளியே போனா அழகு ரசிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க. என்னை கட்டி அணைக்க முடியலன்னாலும் தெருவில் நடந்து போறப்போ உரசி பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது பெரிய கூட்டம், அதுல உனக்கு இடம் கிடைக்காது. எங்க பாரு, உட்கார் உட்கார். முகமெல்லாம் பலமா அடிபட்டு இருக்கு. இதுக்கு முன்னால என்ன மாதிரியே உன்னால காப்பாற்றப்பட்டவங்க வீட்டுக்கு போய் நன்றி கடன் வசூல் பண்ணிட்டு வந்திருக்கியா? இல்லைங்க. திரும்பியா? இல்லைங்க. குடிச்சிட்டு ஹோட்டல்ல கலாட்டா பண்ணியா? இல்லைங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க. அங்க ஊர்ல கூட சின்னமால கவலமாலதாங்க ஓடி அந்த வெட்டிவிடுவேன்னு இருக்கா. அப்புறம் இங்க வந்து வேலை இல்லைன்னு சொன்ன இந்த அம்மா தான் என்ன கூட்டிட்டு போச்சு கிளவி. அப்புறம் இந்த ஹோட்டல்ல பத்து மடைஞ்சு வாங்கிட்டு இது பொம்பளைங்க எங்க கூட பேச்சு கொடுத்துட்டாங்க. நான் வந்து சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஒண்ணு சொல்லிட்டாரு, இது அழைப்பிட்டு சொல்லு. நான் ஒண்ணும் அந்த மாதிரி கட்ட ஒண்ணும் இல்லைங்க. நான் சொன்னேனா, என்னையே நான் கெட்டவன் ஒத்துக்காத போது உன்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியுமா? நீ கெட்டவன், கெடுக்கப்பட்டவன், முட்டாள். நீ இப்ப ஹோட்டல்ல வேலை செய்யல? இல்ல. அப்புறம் என்ன பண்ண போற? எங்கேயாவது கிணத்துல குளத்துல விழுந்து செத்து போவேன். நல்லா டைலாக் பேசுறியப்பா. சினிமா நிறைய பாப்பியா? சொல்லு, எப்படி படிக்க போற? நீங்க தான் சொல்லிட்டீல நான் முட்டாளுன்னு. அப்புறம் யாரு எனக்கு வேலை கொடுப்பாங்க? கெட்டிக்காரனா பேசுறிய? உடனே நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் எதிர்பார்க்கறிய? சொல்ல முடியாது, சொன்னாலும் சொல்லிடுவேன். உனக்கு நான் என்ன பயமா? நான் என்ன உனக்கு பயமா? இல்ல. குட். Thank you.
கூட நல்லா பழகிடுச்சு இல்ல? ஆமா முத்து, உங்க அம்மா அப்பாவை பார்த்திருக்கியா? இல்ல, எனக்கு வந்துருக்கு முன்னாலேயே அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டா. பொண்ண மாதிரி அனாதையா இருக்கிறது ரொம்ப சுலபம் தெரியுமா? நாம எதை எழுந்திருக்கோன்னு நமக்கே தெரியாத போது எழுந்ததோட மதிப்போ அதை பத்தின கவலையோ நமக்கு தெரியாது. எனக்கு 13 வயசா இருக்கும் போதே அப்பா அம்மா ரெண்டு பேருமே போயிட்டாங்க. இருந்த ஒரே தம்பிக்காக வாழ்ந்தாகணுங்கிற நிர்பந்தம் வாழ்ந்தேன். வாழ்ந்திருக்கவே வேண்டாம், திடீர்னு அவனும் போயிட்டான். அதுக்குள்ள துக்கம் எனக்கு சகஜமாயிடுச்சு. நீர் மேல ஒரு ஆசை வந்துருச்சு, சாக பயம், வாழ ஆசை. முதல்ல பாசத்துக்காக வாழ்ந்தனா, பின்னால பயத்தினால வாழ ஆரம்பிச்சேன். வழி இல்ல, வேலை கிடைக்கல, ஆனா இந்த சமுதாயத்துல வாழ்ந்தாகணுமே. இந்த சமுதாயத்தோட கூட பிறந்தது என் தொழில். இந்த தொழிலா ஏத்துக்கிட்டவங்கள கூட பிறந்தவங்க கூட ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றது ஒண்ணு உனக்கு புரியல, உனக்கு புரியாது. புரியாது. ஏங்க அழுகிறீங்க? இல்லையே, கண்ணாடிய போட்டு மறைச்சிட்டிய. என்னோட நான் சந்திச்ச ஆம்பளைங்கெல்லாம் நான் உங்களை அத்தான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, காதல நான் நினைக்கணும்னு விரும்புறாங்க. வீட்டுல உன்ன வேலைக்காரனா தான் இருக்கு சொன்னேன், ஆனா இப்போ இன்னொன்னும் கேட்க போறேன். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வேணும்னு கேட்க போறீங்க, என்ன அத்தான்னு கூப்பிட போறீங்க. அதானே கேளுங்க, அதுக்காகத்தானே காத்துட்டு இருக்கேன். முத்து, எனக்கு ஒரு தம்பி வேணும், என்ன அக்கான்னு கூப்பிட ஒரு ஆம்பளை வேணும். அப்படி கூப்பிட உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கை அப்படி நாம சந்திச்ச இடமும் சரியானதில்ல. ஒருவேளை தனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் என் தம்பி கூட இதை விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ முயற்சி பண்ண, நீ என் அக்கான்னு கூப்பிடுறதுக்கு தகுதி உள்ளவளா நடந்து நான் முயற்சி பண்றேன். ஐ ஷல் ட்ரை. எனக்கு போறதுக்கு இஷ்டமா இல்லதான், ஆனா போக வேண்டியது. மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன். சாப்பிடாம சொல்லிட்டு சாப்பிடாம வரக்கூடாது. உன் தலைவர் என்ன கூட எனக்கு டெலிபோன் பண்ணிடணும். வந்துடும் இல்ல ஒண்ணு இல்ல சொல்றேன். ரெஸ்ட் எடுத்துக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். எனக்கு இது ஞாபகம் வேணும். நல்லா நல்லா தெரிஞ்சிருக்கு. Bye-bye. Bye-bye.
சித்தார் கச்சேரிக்கு போற ப்ரோகிராம் இருந்தது, அதை எப்படி சமாளிச்ச? அது ஏன் கேக்குறீங்க? தலைவலின்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். அவரை தனியா அனுப்பி வைக்கிறதுக்குள்ளார எனக்கு போன போதும் ஆயிடுச்சு. இதுக்கு மத்தியில நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு தான் எனக்கு சந்தேகம். அது எப்படி நான் வராம இருக்க முடியும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒரு முதலாளியோட ஒய்ஃப் மாதிரி அவங்ககிட்ட பழகுறேன், விடுங்க. என்ன சொல்லிட்டேன், எதுக்காக இப்படி கோச்சுக்கிற? வேணா, விடுங்க. என்ன கையில ஒண்ணு விளையாடுறியா? எதுக்கு? சினிமாவுக்கு போ. சினிமாவுக்கு போறதுக்கு இவ்வளவு பணமா? நான் நெசமா சினிமாவுக்கு தான் போறேன். என்னமாப்பா உன் பதில்ல உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல. முத்து, உன்னை நம்பித்தான் என் வாழ்க்கையை நான் மாத்திட்டு வரேன். என்ன திருத்துற பொறுப்ப எங்கிட்ட விட்டுறாத. ஹலோ மரகதம். ஹலோ. என்ன சார் இது? கண்டினியூட்டி ஜம்ப். கண்டினியூட்டி ஜம்பா? பின் என்ன, வந்த உடனே அவசர அவசரமா கதவை சாத்துவீங்க, மறந்துட்டீங்களா? மறக்கல, என்ன மாத்திக்கிட்டேன். என்ன இன்னைக்கு விசில் எல்லாம் புதுசா இருக்கு, பேச்சில கூட ஒரு மாற்றம் தெரியுது. பேச்சில மாத்திரம் இல்ல, என் வாழ்க்கையிலேயே மாறும். அப்படியா? அப்படி என்ன மாற்றமோ? உலகத்துக்காக என்ன நானே ஏமாத்திக்கிறது முட்டாள்தனங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எஞ்சி இருக்கிற கொஞ்ச காலத்தையாவது எனக்காக வாழறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். பரவாயில்லையே, கண் கெடுறதுக்கு முன்னாலேயே சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் பேரஸ்டர் சார், இப்ப ஆரம்பம். உலகத்தை பத்தி கவலைப்படாம உங்களுக்காகவே வாழப்போற புது வாழ்க்கை எப்ப ஆரம்பம் கேட்டேன். என்ன சார் இது, புது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பழையாலே தேடிட்டு வந்திருக்கீங்க? மறக்கணும்.
தனிமை எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை வரும். ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க, சிம்பிள். அதெல்லாம் இனிமே நடக்கிற காரியம். மரகதம், நாம பழகின முறை தவறுதலா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு புரியும். அதனால நீயே எனக்கு வாழ்க்கை துணையா வந்துரு. என்ன சொல்றீங்க? நான் விரும்புறது உன் உடம்ப இல்லை, உன் இதயத்தை, அதில் இருக்கிற ஏக்கங்கள், உன்னுடைய தெளிவான தீர்க்கமான சிந்தனைகளுக்கு அடிமையா இருக்கிறதுல எனக்கு ஒரு தனி சுகமே இருக்கு. நீ எனக்கு கிடைச்சா உண்மையை தவிர வேறு எதுவுமே அறியாத ஒரு உள்ளம் எனக்கு சொந்தமாயிடும். அதனால என்ன உனக்கு அர்ப்பணிச்சிட்டேன் சார். அன்பு பெருக்கல என் அதிகமா புகழ்ந்துட்டீங்க, அதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவளான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க கோரிக்கை காலம் கடந்து போச்சு. ஏன் அப்படி சொல்ற? ஏற்கனவே ஒருத்தனுக்கு சகோதரியா வாழறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில உங்களுக்கு மனைவியாகவும் வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். மரகதம், என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அன்புக்கு அடுத்த பிறவிலையாவது நன்றி செலுத்த நான் முயற்சிக்கிறேன். இதுக்கப்புறமும் என் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா என் முயற்சியில நான் வெற்றி பெறணும்னு என்ன வாழ்த்துங்க. ஓகே மரகதம், wish you best of luck. இந்த என் போன் நம்பர். ஒருவேளை முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேனா அப்ப கூட நீ எனக்கு போன் பண்ணலாம். உனக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். wish you best of luck my sweet. டாக்டர், சீக்கிரமா வாங்க. பேர் என்ன? ராஜ். ராஜனா? வயசு? 22. டாக்டர் பத்தி அத்தங்க சீரமாங்க. பேர் என்ன? மூர்த்தி. மூர்த்தியா? வயசு? 22. டாக்டர் பத்தி சீரம் அத்தல் வாங்க. முத்து, எனக்கு ஒண்ணு இல்லைங்க. நான் உன்ன ஒண்ணுமே கேட்கலையே, அதுக்குள்ள நீ ஏன் முந்திக்கிற? இல்ல வந்து நீ தானே கேட்டியா? உன்னால நிக்க முடியல. இல்ல உக்காரே, இப்ப சொல்லு என்ன உடம்புக்கு? ஒரே மயக்க மயக்கமா வருதுங்க. எப்படி இருக்கு? ஒரு 4-5 நாள். நேத்து கேட்டதுக்கு தலை இப்படி பயந்து நடுங்கிற? என்னது இது? உடம்பெல்லாம் இருமோ மாதிரி? என்னது முத்து, என்கிட்ட காமிக்கிறியா? முத்து பத்தி கவலை இல்லை. எவ்வளவு ஆனாலும் சரி, எப்படி அந்த பையனை கண்டுபிடிச்சு ஆகணும். இப்ப செலவுக்கு 100 ரூபா தரேன். ஓகே. உடம்பை வச்சு சம்பாரிச்ச படத்தை எடுத்துட்டு போய் உடம்ப கெடுத்துட்டு வந்துட்டியடா. எந்த சாக்கடையில இருந்து நான் மீளணும் கருத்துக்காக உன்னை என் தம்பி ஆயத்துக்கிட்டேனும். இந்த சாக்கடையில நீயே விழுந்துட்டியடா. எங்கடா எங்க பிழைத்தனமும் குறும்புத்தனமும் முகத்துல விளையாடு. வேடா காணம் வேடா காணம். பாவி, என்ன வாழ வைக்கிறதுக்கும் ஒரு தம்பி நீ உன்னையே அழைச்சிட்டு வந்து நிக்கிறியே. இல்லையே உன்னால நிக்க கூட முடியலையே. என்னாலையும் நல்லது செய்ய முடியும், நானும் ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுங்கிறத நிரூபிக்கத்தாண்டா உன்னை தம்பியா ஏத்துக்கிட்ட. ஒரு சந்தர்ப்பமும் என் கைய விட்டு போயிடுச்சு.
சொல்லுப்பா, சொல்லு என்ன நடந்தது?
His pulse is failing. Take him to emergency ward. I say, sir, you are right. Trapped on a planning line. I am sorry, sir. You are trapped on a plane. I am sorry. Friendship is a business, sir. Please excuse me. You are on a plane. I am sorry. Okay? என்னடா 4 மணிக்கு வரேன்ட்டு 5 மணிக்கு வந்து நிக்கிற என்ன சிரிப்பு லேட்டா வந்துட்டீங்க 4 மணிக்கு மேட்ச் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நீ இருக்கியோ இல்லையோன்னு கொஞ்சம் சந்தேகமாவே வந்தேன் மேட்ச்க்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு இப்ப லைஃப்க்கு என்னையே மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன் பாலு உன் மனசுக்கு இன்னமே ஒரு குறையும் வராதுடா போடா ஃபூல் குறைகள் மனசுனால வருது இல்லடா நம்ம மடத்தனத்தினால வருது சரி மெட்ராஸ் வந்து உடனே தங்கிட்ட என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிற என்ன சமாச்சாரம் வந்து வந்து லேட் ஆயிடுச்சு ஏய் என்னடா உளற உன்னை பத்தி எனக்கு என்னடா எடுப்புல லோட ரிவால்வர் வச்சுக்கிட்டு ஏன்டா அழைச்சிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல பாலு ஒண்ணும் இல்ல தற்காப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு உனக்கு என்னடா ஆபத்து இருக்கு நீ எதையோ மறைக்கிற உண்மைய சொல்லடா நிஜமா தான் பாலு உபதே உன் எதிர நிக்கிறது உன் உயிர் நண்பன் பாலு என் பேச பார்த்து சொல்லு பாலு என் மேல ஆணையா கேக்குற எதுக்காக இந்த துப்பாக்கி கொலை செய்யறதுக்கு கொலையா யாரு என் குடும்பத்தையே தலைகுனிய வச்சவனே யார் அதை பத்தி பேப்பர்ல அடிக்கடி பெருமதானே உபதே எப்படி ஒன்னும் பேச முடியாத நிலைமையில் இருக்கேன் மாமா ஏன் என் திமிரும் பிடிவாதம் ஒடுங்கி உங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்கிறேன் புரியும்படியா சொல்லு உபதே மனசால மட்டும் ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது உடலும் அதுக்கு ஒத்துழைக்கணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னத உண்மைன்னு கமலா நிரூபிச்சு காட்டிட்டான் அப்படின்னா அவன் மனசு உடம்பு ஜெயிச்சிருச்சு பெரும்பாலும் அதுதான் ஜெயிக்கும் நான் எதிர்பார்த்ததுதான் நிலைமை ஏற்பட்டு என் முன்னால நீ தலை உறிஞ்சு நிக்க கூடாதுதான் அன்னைக்கு அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தை செய்துவைன்னு சொன்னேன் ஆனா நீ உன் வரட்டு பிடிவாதத்திலேயே வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பார்த்தேன் அடுத்து என்ன செய்ய போற எனக்கே புரியல என்னந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் கண்டுபிடிச்சு அவன் தலையை தனியா எடுக்கணும்னு தேடுறேன் கிடைக்கல முட்டான் உன் தங்கச்சி அவனுக்கு இழந்தது நகையோ பணமோ இல்லை தன்னையே இழந்திருக்கிறான் அதுவும் அவன் கேட்கல தானே கொடுத்திருக்கிறான் அவனை கொலை செய்யறதுனாலே உன் தங்கச்சி இழந்த கற்பு திரும்ப கிடைச்சிரும் நினைக்கிறியா இல்ல நிச்சயமா இல்ல அதுக்கு பதிலா உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் ஒரு விதவையினுடைய கழுத்துல தாலி ஏறக்கூடாதுன்றதுக்காக உன் மனைவியுடைய தாலியை நீயே பறிச்சுட்டு உன் வீட்டுல இன்னொரு விதவை உருவாக்கிட்டு நீ தூக்கு மேடைக்கு போவேன் இப்படி எல்லாம் நடந்தா தான் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும்னா தாராளமா செய் கணவனை இழந்த ஒரு பெண்ணை பார்த்து இப்ப நீ ஒரு விதவை அதனால பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாது வெள்ளத்திரை தவிர வேற எதுவும் கட்டக்கூடாதுன்னு நீ சொன்ன உடனே அவளுடைய ஆசைகள் எல்லாம் அழிஞ்சு உணர்ச்சிகள் எல்லாம் செத்து அவர் எந்திரமா மாறிடுவான் நீ நினைச்சீன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க ஆண்களுக்கு என்ன தகுதி இருக்கு மனைவி எழுந்த மறுவாரமே ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அழகான பொண்ணுங்க இருக்குன்னு தேடுற இந்த ஆண்களுக்கு கணவன் எழுந்த மனைவிகள் இப்படித்தான் வாழணும்னு சொல்றதுக்கோ எழுதுறதுக்கோ என்ன யோக்கியதை இருக்கு ஆண்களுக்கு சாதகமா இருக்கிற சட்ட திட்டங்களை பார்த்தாலே தெரியல இந்த சமூகத்தினுடைய சட்ட திட்டங்களை வகுத்து எழுதுறதே ஒன்ன மாதிரி ஒரு ஆம்பளதான்னு எந்த பெண்ணுமே தன்னை ஒரு ஜடமாக்கிக்கிட்டு வாழ தயாரா இருக்க மாட்டார் அதுதான் உண்மை ஆனா அப்படி எந்த பெண்ணாவது எந்த ஆசையும் இல்லாம ஜடமா வாழறேன்னு சொன்னா அது ஒன்ன மாதிரி ஆண்களுக்கு பயந்துகிட்டு நடிக்கிற நடிப்பு அந்த பெண்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஹிப்பாக்ரசி ஹிப்பாக்ரசி நீ மாத்திரம் கெட்டிக்காரனா இருந்திருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருப்பேன் நானும் கமலாவுக்கு என் மகனால கொடுக்க முடியாத வாழ்க்கையை வேறொருத்தர் கொடுக்கறான் என்ற பூரிப்புல அங்க வந்து அவங்களை வாழ்த்தியிருப்பேன் மாமா நீங்க பெரியவங்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க புதுசா நான் என்ன சொல்ல போறேன் கமலாவுக்கு அந்த முத்து கல்யாணம் செய்தவை முத்து கிடைக்கலையே கிடைச்சா நிச்சயமா கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் உண்மையாவா சத்தியம் டாக்டர் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு தேங்க்யூ
பூபதி. அச்சோ. எஸ் எஸ் முத்து கூப்பிடுற வாங்க போலாம். இஸ் ஆல்சோ எ கேஸ் ஆஃப் கன்ஜினிக்கல் ஹார்ட். ஏற்கனவே இருதயம் பலவீனமாக இருந்திருக்கு. கவிழ்ந்ததடா அதன் பாலும் விழுந்ததடா, சரித்திரம் முடிந்ததடா அவன் தலை பசி தீர்ந்ததடா. அறிவுக்கு அடிமைப்பட்டால் அதில் அவதிகள் வருவதில், உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டால் அதில் ஒரு துளி சுகமும் இல்லை. உடலின் ரத்தம் உள்ளவரை உணர்ச்சிகள் தரலாம் பள்ளியறை. உடலை படைத்தவனே கடனை வாங்கி கொள்வான் பொன்னாசையா. சந்யாசியும் தவறுமிடம் பெண்ணாசையாலேதா, உணர்ச்சி பொய்யாகுமா, உணர்ச்சி பொய்யாகுமா, உணர்ச்சி பொய்யாகுமா.